இது எழுப்புதலின் காலம். உலகமெங்கும் சுவிசேஷ தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இணைகின்றனர். சுவிசேஷத்தை அறிவித்தால் மட்டும் போதாது, அச்சுவிசேஷம் மக்களின் வாழ்வில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதது போல வெறும் வாயளவு பிரசங்கமும் மக்களை மாற்றாது. சுவிசேஷம் செயலிலும் காண்பிக்கப்பட வேண்டும். ஸ்காட்லாந்தில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்ற ஒரு தகப்பனாரின் கனவுகளை நனவாக்கும் குழந்தையாக பிறந்தார் ஆண்ட்ரூ முரே. சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடமாக கற்கும் சிறந்த பழக்கத்தை பெற்றிருந்தார். கல்விக்காக ஸ்காட்லாந்து சென்ற முரே சார்லஸ் ஃபின்னியின் பிரசங்கத்தால் மிகவும் கவரப்பட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. சுவிசேஷ வாஞ்சை அவருக்குள் துளிர்விடவே இறையர் பயிற்சி பெற்றார். 1860 தனது மனைவி எம்மா மற்றும் பிள்ளைகளுடன் வெஸ்டர் ஆலய போதகராக நியமனம் பெற்றார். அங்கிருந்து பல இடங்களுக்கும் சென்று வல்லமையான செய்திகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இவரின் போதனைகள் பலருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய்ந்து மாபெரும் எழுப்புதலை ஏற்படுத்தியது. 1865 தென்னாப்பிரிக்காவில் YMCA உருவாக காரணம் ஆனார். அநேக சமூக பணிகளை சுவிசேஷ பணியுடன் செய்தார். தையல் இயந்திரத்தை தென்னாப்பிரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது ஆண்ட்ரூவின் குடும்பமாகும். வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை எடுத்துரைத்து எழுப்புதலுக்காக ஜெபித்தார். டிஎல் மோடியுடன் இணைந்து பிரசங்கித்தார். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் மூலம் இவர் செய்த எழுப்புதல் பணி இன்றும் தொடர்கின்றது. அவர் சொல்கிறார், மக்கள் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் கிறிஸ்து உன்னை அரவணைக்கிறார்.